தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கிற அதிமுக அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கிற பொதுத்துறை ஊழியர்களுக்கு 10% போனஸ் அறிவித்திருக்கிறது. கடந்த முறை 20% போனஸ் அறிவித்தார்கள். ஆனால் இந்த தடவை யாரோடும் எந்த தொழிற்சங்கத்தோடும் ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் எந்த தொழிற்சங்கத்தையும் அழைத்து பேசாமல் தன்னிச்சையாக அடாவடித்தனமாக 10% போனஸை தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அறிவித்து அளிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் தீபாவளி நேரங்களில் பல தனியார் நிறுவனங்களில் போனஸ் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழக அரசாங்கமே தன்னிச்சையாக 10% போனஸ் அறிவித்தது என்பது இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இருக்கிற போக்குவரத்து தொழிலாளிகள், மின்சார வாரிய தொழிலாளிகள், குடிநீர் வடிகால் வாரிய டாஸ்மாக் ஊழியர்கள் இன்றைக்கு கடுமையாக உழைத்து தமிழக அரசாங்கத்திற்கு வருவாயை ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அரசு கொரோனாவை காரணம் காட்டி ஊரடங்கை காரணம் காட்டி நிதி கிடையாது, நிதி சுமையாக இருக்கிறது, பணம் கிடையாது என்றெல்லாம் காரணம் கூறி தன்னிச்சையாக 10% அறிவித்திருக்கிறது. இதே தமிழக அரசாங்கம் ஆளுகிற ஆட்சியாளர்கள், அமைச்சர் பெருமக்கள், ஆளுகிற பிரமுகர், ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இந்த பொதுத்துறைகளை பயன்படுத்தி கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசாங்கம் 10% போனஸ் அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும். அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கும் 25% போனஸ் அறிவிக்க வேண்டும். இருக்கிற தொழிற்சங்கங்களை எல்லாம் அழைத்து பேச வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு திருநெல்வேலியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் இத்தோடு முடிவது கிடையாது. வருகிற 9ஆம் தேதி போக்குவரத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது. அனைத்து போக்குவரத்து தொழிலாளிகளும் போக்குவரத்து பணிமனையை முற்றுகையிட இருக்கிறார்கள். நாளைய தினம் காலையில் டாஸ்மாக்ல இருக்கிற ஊழியர்கள் மிக பிரமாண்டமான அளவில் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். நேற்றைய தினம் மின்சார வாரிய ஊழியர்கள் மிக பிரமாண்டமான தமிழ்நாடு முழுவதும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திரண்டு போராடி இருக்கிறார்கள். குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பொதுத்துறை ஊழியர்களும் வலுவான போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த அரசினுடைய ஆயுள் காலம் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 6 மாத காலத்தில் இந்த ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட இருக்கிறது. எனவே தமிழக அரசாங்கம், எடப்பாடி அரசாங்கம் இந்த 10% போனஸ் அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற்று 25% போனஸை அறிவிக்க வேண்டும். தொழிற்சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பெரிய அளவிற்கான அனைத்து தொழிலாளிகளும் இணைந்து மிக பிரமாண்டமான இயக்கத்தை நடத்துவோம். வருகிற 26ஆம் தேதி இந்திய தேசம் முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒரு நாள் வேலையை நிறுத்தப் போகிறோம், இந்தியாவை நிறுத்தப் போகிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.